போறோம் அப்படின்னா, ஆதி காலத்துல இருந்தே மனிதன் முதன் முதல்ல பெட்டா வளர்க்க ஆரம்பிச்ச ஒரே ஒரு ஜீவன் நாய் தாங்க. இன்னைக்கு பெட்டு வளர்க்காதவங்க யாருமே இல்ல, அதுலயும் குறிப்பா நாய் வளர்க்காதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். நாயை தான் குடும்பத்துல ஒருத்தவங்க நினைச்சு ஏன் தன்னோட ரேஷன் கார்டுல நாயோட பேரை சேர்க்கிற நிகழ்வு கூட நடந்திருக்கு. அந்த அளவுக்கு பெட்டு, அதாவது நாய், நம்மளோட வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு ஜீவன் ஆயிடுச்சு. நாய் நன்றி உள்ளதுங்க. மனுஷங்களோட நாய்க்கு ஒரே ஒரு நாள் நீங்க சாப்பாடு போட்டு பாருங்க, தன்னோட விசுவாசத்தை எப்பயுமே அது உங்களுக்கு காட்டிக்கிட்டேதான் இருக்கும். நாய்களுக்கெல்லாம் பேச தெரியாதுங்க, அது தன்னோட உணர்ச்சிகள் தேவைகளை எல்லாம் தன்னோட உடல் அசைவுகளை வச்சுதான் வெளிப்படுத்தும். நிறைய பேருக்கு அதோட அசைவு வச்சு என்ன சொல்லுது நாய், என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியாது. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். நாயோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடி இத்தனை அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பாக்க போறீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மனுஷனோட கேட்கிற திறனை விட நாய்க்கு 4 மடங்கு கேட்கும் திறன் அதிகமாங்க. அதே மாதிரி மனுஷன் ஸ்மெல் செய்யறத விட நாய்க்கு 1 மில்லியன் டன் மடங்கு அதிகமான ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு. நாய்க்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கண்ணு தெரியும், கலர் எல்லாம் தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பொய்யுங்க. நாய்க்கும் கலர் தெரியும், பட் மனுஷ அளவுக்கு ஃபுல் கலரா சூப்பரா HD கிளாரிட்டி எல்லாம் தெரியாது. பட் நாய்க்கெல்லாம் நைட்டு தாங்க சூப்பரா கண்ணு தெரியும். நமக்கு எல்லாரும் வேற வேற ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். நம்மளோட கை ஃபிங்கர் பிரிண்ட வச்சுதான் இன்னைக்கு பல பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனா நாய்களுக்கு மனுஷனோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி நோஸ் பிரிண்ட்டும் வேற வேறையாங்க. இப்போ நாய் பண்ற உடல் அசைய வச்சு என்ன அர்த்தம் பாக்கலாமா? நாய் வந்து உங்களை பார்த்து ஸ்லோவா வால ஆட்டுச்சுன்னா எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியும், இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறதா அர்த்தமாங்க. அதே வால பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.